இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் பேசும்போது சொல்கிறாங்க, நல்ல மழை பெய்யுது, 7 மணிக்கு பிடித்த மழை அடுத்த நாள் 7 மணி வரைக்கும் மழை பெய்யும். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பித்த மழை சாதாரணமாக சொன்னாங்க, கடுமையான மழை பெய்யுது, எங்கேயுமே போக முடியல, சரியான மழை பெய்யுது, எதுவுமே வாங்கலைன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு பண்ணுறான் அப்பையும் மழை தான், மதியம் பண்ணுறான் அப்பையும் மழை தான், இரவில் பண்ணுறான் அப்பையும் மழை தான். கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை. திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போகக்கூடிய பெரிய மேம்பாலம் புதுசாக கட்டினாங்க, அது அவ்வளோ உயரமானது, அந்த மேம்பாலத்துக்கு மேலே தண்ணி, இவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. அல்லாஹ் வந்து தண்ணிக்கு முன்னால் மனித சக்திகள் எடுபடாது. அப்போ நூஹ் இஸ்லாமுடைய காலத்தினுடைய வெள்ளம் எப்படி இருந்திருக்கும், நம்ம அதையெல்லாம் பயானாக ரசித்து கேட்டிருக்கிறோம் இல்லையா. இந்த வெள்ளம் ஒரு சாதாரண ஒரு நாள் மழை, ஒரு நாள் மழையினுடைய இது இப்படின்னு சொன்னால் நூஹ் இஸ்லாமுடைய காலத்தினுடைய வெள்ளப்பொருளை எப்படி இருந்திருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் அதை எவ்வளவு அழகாக வர்ணிப்பான், வானத்துக்கு சொல்லுவான் மேலேருந்து கொட்டும்னு சொல்லி, பூமிக்கு சொல்லுவான் கீழே உள்ள ஊற்றுகள் எல்லாம் கிளம்புன்னு சொல்லி, அடுப்புகளில் இருந்தெல்லாம் தண்ணீர் வந்ததுன்னு சொல்லுவாங்க நூஹ் இஸ்லாமுடைய காலத்தில். இப்போ ஒரு நாள் முழுக்க மழை பெய்ததுனுடைய ஒரு விளைவு தான் பார்த்தோம். பக்கத்து மாவட்டங்களில் இன்னும் கடுமையான ஒரு மழை. எனவே அல்லாஹுடைய இந்த நியமத்துகளில் தான் அவுது பிக்க மின் ஜவாலி நியமத்திக் وتحولي عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك يا الله உன்னுடைய எல்லா கோபத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். பாதுகாப்பு தேட வேண்டிய துஆக்களுடைய அவசியம் நம்முடைய இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 தேவை. தனி பல பயான்களில் சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள் என்று ஹதீஸில் அவ்வளவு அழகான நீண்ட துஆக்கள், நீண்ட நெடிய துவாக்கள் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 பாதுகாப்பு தேடுவாங்க. இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. எப்போ எந்த தாக்கம் வரும், எப்போ எந்த நோய் வரும், யார் எதில் தாக்கப்படுவாங்க, யாருக்கு எதில் மரணம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால எல்லாமே தலைகீழாக போய்கொண்டிருக்கிற ஒரு காலம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாக்களை மதியம் ஓதுவோமாக. இல்லாமல்ல அல்லாஹ் எல்லா பேரிடர்களை விட்டும் எல்லா அழிவுகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. இந்த பகுதியிலே பெரிய சேதங்கள் ஏற்பட்டதோ அந்த பகுதிகளுக்கு அல்லாஹ் சரியான நிவாரணத்தை தருவானாக. மனிதர்களால் நிவாரணம் தர முடியாது, அழிவை கொடுத்தவனால தான் முழு நிவாரணம் தர முடியும். என்னதான் அரசாங்கமோ தனிநபர்களோ 1000 செஞ்சாலும் பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது, ரப்பு தான் அதற்கு நிவாரணம் தர முடியும். நிறைய முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள சகோதரர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பள்ளப்பட்டி கிளை வந்து வசூல் செய்ய